பையத்துங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது அகராதியில பையத்து என்ற அரபி வார்த்தைக்கு டிக்ஷனரியில அகராதியில எடுத்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் அதுக்கு அர்த்தம். பையத் எல்லா ஒப்பந்தத்தையும் எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் பையத் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம வியாபாரம் இருக்குல்ல, வியாபாரத்துக்கு அரபியில என்ன பேர்னா பையன்னு பேர். அஹல்லல்லாஹுல் பைஅ, பைஅய் அல்லாஹ் ஹலாலாக்கி விட்டான். ஹரம ரிபா, வட்டியை ஹராமாக்கி விட்டான்னு சொல்றான். அந்த இடத்துல கூட வியாபாரத்துக்கு அல்லாஹ் யூஸ் பண்ற வார்த்தை என்ன? பைஅய். பைஅய் என்றால் வியாபாரம். ஏன் வியாபாரத்தை பையங்கிறாங்கன்னா அது ஒரு ஒப்பந்தம் தான். அதுல ஒரு ஒப்பந்தம் நடக்குது. என்ன ஒப்பந்தம்? இத வந்து நான், இந்த பொருள் என்னுடையது, இதை நான் 50 ரூபாய்க்கு உனக்கு தருகிறேன், நான் 50 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்கிறேன். ஒப்பந்தம். ஒருத்தர் விற்கிறவனுக்கு வாங்குறவனுக்கு மத்தியில், ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில, ரெண்டு கம்பெனிக்கு மத்தியில, ரெண்டு நாட்டுக்கு மத்தியில, ரெண்டு நிறுவனங்களுக்கு மத்தியில அக்ரிமெண்ட் நடக்குது. வியாபாரம் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? நான் வந்து எனக்கு சொந்தமான பொருள் இது, இதை 50 ரூபாய்க்கு நான் உனக்கு தருவேன், நான் அதை வாங்கிக் கொள்கிறேன். இப்படி எல்லாம் நம்ம சொல்றது இல்ல, அக்ரிமெண்ட் போடுறது இல்ல, அது உள்ள நடக்கிறது. அக்ரிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளவு வேலை? 10 ரூபாய், இன்னும் ரூபாய் வாங்கிட்டு போயிருவோம். இதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது? நான் இவ்வளவு ரூபாய்க்கு வைக்க தயாரா இருக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். இப்படி எல்லாம் உள்ள அடங்கி இருக்கிறதுனாலதான் வியாபாரத்துக்கு என்ன பேர் இஸ்லாத்துல? பை. இது பையத்துல ஒரு தே கூட, அதுல தே இல்ல. இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தை பையத்துன்னு சொல்லப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்ப பை என்பது வியாபாரம் சொல்றமே, அப்ப ஒப்பந்தங்கள் இருக்கிறதுனாலதான் வியாபாரத்தை பை என்று சொல்றாங்க. எல்லா விதமான ஒப்பந்தமும், ஒரு ஆள் வர்றாரு நாளைக்கு 100 ரூபாய் உனக்கு கடன் கேட்கிறாரு, நாளைக்கு தர்றேன்னு சொல்றேன், இது பையத்து தான். நாளைக்கு தர்றேன் ஒப்புக்கொள்றேன்ல, அவர் ஒருத்தர் கேட்கிறாரு நான் நாளைக்கு தருவதாக சொல்றேன், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உறுதிமொழி. ஒரு உறுதிமொழி கொடுக்கறோம் இல்லையா, இந்த உறுதிமொழியும் கூட நான் சொல்ற அகராதி இல்ல. நான் சொல்ற இந்த அர்த்தம் எல்லாம் மார்க்கத்தில் பையத்து என்றால் என்னவென்று சொல்லல. டிக்ஷனரியில ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி, இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி அரபு மொழியில பையத்து என்ற வார்த்தைக்கு இதெல்லாம் அர்த்தம். இதெல்லாம் அர்த்தம், சும் வாக்களிப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது, தருவதாக சொல்வது, இந்த மாதிரி உள்ள எல்லாமே. எல்லா ஒப்பந்தம் என்பது எதுல இருக்கோ, ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டு வாக்களித்துக் கொள்வது, கொடுத்துக் கொள்வது, வாங்கிக் கொள்வது, எல்லாத்துக்குமே என்ன பேர் என்று கேட்டால் அரபு மொழியில பையத்து. டிக்ஷனரி அர்த்தம். இஸ்லாமிய மார்க்கம் வந்த பிறகு பையத்துக்கு இருந்த இந்த அர்த்தங்களை எல்லாம் இஸ்லாம் நிராகரிக்கல. டிக்ஷனரியில என்ன அர்த்தங்கள் இருக்குதோ அதையெல்லாம் இஸ்லாம் நிராகரிக்கல. நிராகரிக்காம இன்னொரு ஒரு பையத்தை இஸ்லாம் உண்டாக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்துல பலவிதமான உறுதிமொழிகளை வாங்கியிருக்கிறாங்க. இந்த உறுதிமொழிகள் எல்லாம் காசு பணம் சம்பந்தப்பட்டது இல்லை, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது இல்லை, இந்த உலகத்தை பற்றி வாக்களிக்கக்கூடிய சம்பந்தப்பட்டது இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு என்னமோ செய்வதாக சொல்லக்கூடியது அல்ல. என்ன மாதிரியான பையத்தது? மார்க்கம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் ஒழுங்காக நிறைவேற்றுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து பல கட்டங்களில் பல விஷயங்களை நாங்கள் ஒழுங்காக செய்வோம் என்று உறுதிமொழி செஞ்சாங்க. அந்த உறுதிமொழியை குறிப்பிடக்கூடிய ஹதீஸுகள்ல எல்லாம் பைஅத்து, பாயத்து, நான் பையத்து செய்தேன் அப்படிங்கிற மாதிரியான, பாயனா நாங்கள் பையத்து செய்தோம் என்பது மாதிரியான வாசகங்கள் இடம்பெறுகிறது. முதல்ல ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் பைஅத் செஞ்சாங்கன்னு சில சான்றுகளை நீங்க பாத்துக்கிறங்க. விஷயத்தில் இரண்டாவது வழக்கம், உபாதா பின் சாமித் என்ற சஹாபி, சிறந்த நபி தோழர்ல ஒரு ஆள், அவர் சொல்றாரு நான் ஒரு பெரும் கூட்டத்தோடு வந்து, பாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரஹத்தின், நானும் ஒரு கூட்டமும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத்து செய்தோம், அவர் செய்ய வந்தோம். அப்போ ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபாயுக்கும், உங்களிடத்திலே நான் பையத்து செய்கிறேன், அலா அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷய்யா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணை வைக்க கூடாது என்று நான் உங்களிடத்தில் பையத்து செய்கிறேன். உறுதிமொழி எடுக்க வர்றாங்க, உறுதிமொழிக்கு உள்ள வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. நம்மிடத்துல உறுதிமொழி எடுக்கிறதா இருந்தா இதான் இந்த டாபிக் தான் எடுக்கணும். என்ன டாபிக்? அலா அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷய்யா, அல்லாஹ்வுக்கு நீங்க எதையும் ஈக்குவலா இணையா நிகரா கருத கூடாது. ஒன்னு, வலா தஸ்ரிகு, நீங்கள் திருடவே கூடாது.
அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடக்கூடாது, நீங்கள் திருடவே கூடாது. வலா தசினு, நீங்கள் விபச்சாரம் செய்யவே கூடாது. வலா தக்துலு அவ்லாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொல்லக்கூடாது. குழந்தைகளை கொல்லக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. உங்கள் குழந்தைகளை நீங்கள் வந்து கொல்லவே கூடாது. வலா தூபி புகுத்தானின் தப்தர் உணவு பைன ஐதிக்கும் அர்ஜுலிக்கும், நீங்கள் இட்டுக்கட்டி அவதூறு பழிச்சொல்களை நீங்கள் வந்து உண்டாக்கிடக்கூடாது. ஒரு ஆள் மேல அவதூறு சொல்லிடக்கூடாது, இல்லாத ஒண்ணு ஒருத்த மேல நினைஞ்சிடக்கூடாது, சுமத்திடக்கூடாது. வலா தாசூனி ஃபி மஅரூஃபின், எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு நீங்கள் மாறு செய்து விடவே கூடாது. நல்ல விஷயங்கள்ல எனக்கு எந்த மாற்றமும் நீங்க செய்யக்கூடாது என்று நான் உங்களிடத்திலே பையத்து செய்கிறேன். ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து செய்ய நாங்க உங்கள்ட்ட வந்து உறுதிமொழி எடுக்க வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கூட்டம், உபாதா பின் சாமித்து தலைமையில. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன விஷயத்துக்கு உறுதிமொழி? பாயிண்ட் டாபிக் சொல்லுப்பா. என்ன உறுதிமொழி? மொட்டை உறுதிமொழி எல்லாம் கிடையாது. என்ன டாபிக்ல உறுதிமொழி அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்களை எல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு விஷயத்தையும் ஒழுங்கா செய்வதாக இருந்தால் என்னிடத்துல உறுதிமொழி வாங்கிட்டு போங்க சொல்லிட்டாங்களா. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இதை யார் உங்களில் நிறைவேற்றுகிறாரோ அஜ்ருஹு அலல்லாஹ், அதற்கான அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒமன் அசாபம் என்று அழிக்க செய்யா, இதுல இந்த வாக்குறுதி கொடுத்துட்டு மீறி இதில் ஏதாவது செய்து விட்டீர்களேயானால், வாக்குறுதி கொடுத்தவாறு நடந்து விட்டீர்களேயானால் கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது. என்னிடத்தில் பயத்து செய்த பிறகு மீறி ஏதாவது ஒன்றை தப்பாக செய்து விட்டீர்களேயானால், உலகத்திலே அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டு விடுவாரேயானால் அது அவருக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். திருடிட்டார், கையை வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் முடிஞ்ச மாட்டாங்க. நீ எப்படி பையத்தை கொடுத்து மீறினு நல்லா கேட்க மாட்டான், தண்டனை வாங்கிட்டதுனால. அப்ப என்னிடத்தில் வாக்குறுதி தந்த பிறகு இதை உலகத்தில் நீங்க மீறி நடந்து விட்டீர்களேயானால், அதற்கான தண்டனையை உலகத்தில் பெற்று விட்டீர்களேயானால் அது அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அமையும். தகூருன், அது சுத்தமாகவும் அமைந்துவிடும், அந்த பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துவிடும். ஒமன் சத்தரக்குள்ளாகு, என்னிடத்தில் உறுதிமொழியும் செஞ்சு விட்டு அதை மீறி அந்த பாவத்தையும் செய்து மாட்டிக்கிறாமே நீங்க இருந்துட்டீங்க, அல்லாஹ் மறைத்து விட்டான் என்று சொன்னார், மறைத்து விட்டான் என்று சொன்னால் ஃபதாலிக்க இலல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ் நாடினால் தண்டிக்குவான், அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான். இன்ஷா அஸ்தபஹு வ இன்ஷா கஃபரஹு, என்னிடத்தில் உறுதிமொழி எடுத்துட்டு, என்னிடத்தில் உறுதிமொழி எடுத்ததுனால நான் இதுக்கு அதிகாரி கிடையாது. ரசூல் அதையும் சொல்லி தர்றாங்க, என்னிடத்தில் நீங்க உறுதிமொழி எடுத்தீங்கல்ல, இதுக்கு அதிகாரி நான் இல்ல. உலகத்தில் தண்டிக்கப்பட்டீங்களே ஆனால் அல்லாஹ் பிடிக்க மாட்டான். என்னிடத்தில் உறுதிமொழி எடுத்த பிறகு திருடிப்பிட்டீங்க, என்னிடத்தில் உறுதிமொழி எடுத்த பிறகு விசாரம் பண்ணிவிட்டீங்க, ஆனா அல்லாஹ் வந்து உலகத்து கண்ணில இருந்து மறைச்சுட்டான், உங்களை காப்பாத்திட்டான், ஆக துன்யாவில் மாட்டிக்கிறவே இல்லை. அப்படி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால் மறுமையில் அல்லாஹ் கண்டிப்பா தண்டிப்பான். நான் சொல்ல மாட்டேன், என்னிடத்துல என்ன ஏமாத்தினால தண்டிப்பான் சொல்ல மாட்டேன். ஏன் டாபிக் இல்ல இது, இந்த விஷயங்கள் எல்லாம் என் சம்பந்தப்பட்டது இல்ல. அதனால என்ன சொல்றாங்க, மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொண்டீர்களே ஆனால் உலகத்துல இன்ஷா அஸ்தபஹு வ இன்ஷா கஃபரலஹு, அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிக்குவான், அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான். அது அவன் டாபிக், எனக்கு உள்ளது இல்ல. என்கிட்ட பைய செஞ்சதுனால அதை மீறிட்டதுனால கண்டிப்பா நீ நரகத்துக்கு தான் போவேன் நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் நாடினால் என்னிடத்தில் செய்த பையத்தை மீறியவர்களையும் அல்லாஹ் வந்து மன்னித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று உபாதா பின் சாமி தெரிவிக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய 6420வது ஹதீஸ், இது புகாரியில 6420வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல ஒரு இதுல என்ன விளங்குது, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பையத்து பண்ணிருக்கிறாங்கன்னு விளங்குது, விளங்குதா? ஒண்ணு சரி. ரெண்டாவது இன்னொரு ஹதீஸ் பாருங்க, ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நானும் பையத் செய்திருக்கிறேன், உறுதிமொழி எடுத்திருக்கிறேன். எதற்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறேன்? பாயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸம்இ வத்தா, செவியேற்று கட்டுப்படுவதாக, நீங்க என்ன சொன்னாலும் செவியேற்பேன், என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன் என்று நானும் உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து எடுத்து சொன்னார்கள், எடுத்து தந்தார்கள். அப்படி சொல்லாத, எதை சொன்னாலும் செவியேற்பேன் சொல்லாத, எதை சொன்னாலும் கட்டுப்படுவேன் அப்படி சொல்லிவிடாதப்பா. வேற எப்படி சொல்லு, எனக்கு முடியுமானால் என்று சேர்த்து சொல்லு. உறுதிமொழி எடுக்கும் போது எதை சொன்னாலும் கட்டுப்படுவேன் சொல்லிவிடாதப்பா, அப்படி சொல்லக்கூடாது.
செஞ்சா கூட எனக்கு கட்டுப்படுவேன்னு சொல்வதா இருந்தா கூட எதை சேர்த்துக்க பி மஸ்தத்தாத்துன்னு சேரு. எனக்கு இயன்ற விஷயங்களில் எனக்கு முடியுமாக இருந்தால் நான் கட்டுப்படுவேன் என்று சேர்த்து சொல்லி ரசூலுல்லாஹ் எடுத்து தர்றாங்க. ஒன்னு சஹாலி குல்லி முஸ்லிமின், மேலும் எல்லா முஸ்லீம்களுடைய நலனையும் நான் நாடுவேன். அதையும் சேர்த்து சொல்லு, எனக்கு கட்டுப்படுவேன் ஏன் சொல்ல கேட்பேன். ரசூலுல்லாஹ் சொல்ல முகமதுடைய சொல்லை நான் கேட்பேன், அவருக்கு கட்டுப்படுவேன். எதுல கட்டுப்படுவேன், இயன்றால் கட்டுப்படுவேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுப்படுவேன், முஸ்லீம்களுடைய நலனையும் பேணிக் கொள்வேன் என்று நான் ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து செஞ்சேன். ரசூலுல்லாஹ் எடுத்துறாங்க, இவர் ரெண்டு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் ரெண்டு எடுத்துறாங்க. இவர் சொன்னது என்ன, எல்லாத்தையும் கேட்பேன் எல்லாத்தையும் கட்டுப்படுவேன். ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுத்தது என்ன, இயன்ற விஷயத்துல சொல்லு, எல்லா முஸ்லீமுடைய நலனையும் நாடுவேன் பேணுவேன் என்று சொல்லு அப்படிங்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா சஹீஹ் புகாரியில 6783வது ஹதீஸாக 6783 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப வந்து பையத் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் பையத் செஞ்சிருக்கிறாங்க, இயன்றதுல கட்டுப்பட சொல்லி ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுத்திருக்காங்க, நடந்திருக்குது. சரி, அடுத்து வருது பாருங்க, அதே ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்றாங்க, புகாரியில தான் வருது, 57வது ஹதீஸ்ல வருது, முதல் வாலிமில் கூட நீங்க பாத்துக்கலாம். பாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதாக, வயித்தாயி ஜகா, ஜக்காத்தை ஒழுங்காக கொடுப்பதாக, ஒன்னு சுகலி குள்ளி முஸ்லிமின், எல்லா முஸ்லீமுடைய நலனையும் நாடுவதாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத் செய்தேன். ஸஹீஹ் புகாரி 57வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சிறுக்கு வைக்க மாட்டோம்னு பையத் செய்யறாங்க, திருட மாட்டோம்னு பையத் செய்யறாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டோம்னு பையத் செய்யறாங்க, அவதூறு சொல்ல மாட்டோம் அடுத்தவர் மேல அப்படின்னு பையத் செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம்னு பையத் செய்யறாங்க, உங்களுடைய சொல்லை கேட்டு நடப்போம் என்று பையத் செய்யறாங்க, தொழுகை நிலைநாட்டுவோம் என்று பையத் செய்யறாங்க, ஜக்காத்தை கொடுத்து வருவோம் பையத் செய்யறாங்க, எல்லா முஸ்லீமுடைய நலனையும் பேணுவோம் என்று பையத் செய்யறாங்க. என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அது இது ஒண்ணு, இது புகாரில தான் வருது. அதே மாதிரி புகாரிலேயே வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டா, பெண்கள் கூட பையத்திலிருந்து விதிவிலக்கு பெறல. உம்மாத்தியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நாங்க பையத் செஞ்சோம், பல விஷயங்கள் செஞ்சோம், அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், அல்லா நனூஹ அகத அலைனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பை அத்தி அல்லா நனூஹ, நாங்கள் ஒப்பாரி வைக்க கூடாது. கும்பலிட்ட உள்ள சுபாவம் இருக்குல்ல, ஒப்பாரி வைக்கிறது. கும்பலே வந்து என்ன பண்றாங்கன்னா, எந்த காரியமா இருந்தாலும் ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து பையத்து கொடு. ஆம்பளைக்கு இதை வந்து கேட்கல, பொம்பளை வந்து சொல்லும் போய் நினைஞ்சிருக்கிறாங்க, ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு சேர்த்து எங்கிடத்துல உறுதிமொழி கொடுங்க என்று பையத்து செய்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி பெரிய பெரிய பெண்கள் கூட்டம்லாம் வந்து செஞ்சிச்சு, ஆனால் 5 பெண்களை தவிர வேற யாரும் அதை நிறைவேற்றவில்லை, தோத்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒப்பாரி வைக்க மாட்டோம் பைய செஞ்சு விட்டு எல்லா சஹாபி பெண்களும் ஒப்பாரி வச்சுட்டாங்க. நாங்க தேர்ந்தது என்ன எண்ணி பார்த்து தேர்ந்தது எத்தனை பேர்னு கேட்டா, வெறுமனே 5 தான். யாரு சொல்றா, உம்மத்தியா சொல்றாங்க. அது யார் 5 கேட்டா, உம்மு சுலைமு, உம்முல் அலா, அப்புறம் இபுனத்து அபு சபுரா, அபு சபுராவுடைய மகள் இம்ராத்து முஆது, முஆதுடைய மனைவி அவரு அபு சபுராவுடைய மகளும் முஆதுடைய மனைவியுமான அந்த பெண்ணு, இன்னும் ஒரு 2 பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. எல்லாரும் தோத்து போயிட்டாங்க, மொத்தமே தேர்ந்தது தானே 5 தான். இது ரசூலுல்லாஹ் நாங்கள் ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு பயத்து பண்ணிருக்கிறோம் என்று உம்மாத்தியா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 1245வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒப்பாரி வைக்க மாட்டோம்னு நினைஞ்சிருக்கிறாங்க, பயத்து பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முஜாலித்னு ஒருத்தர் வர்றாரு. எப்ப வர்றாருன்னு கேட்டா, இஸ்லாம் ஏற்றம் பெற்ற காலத்தில் வர்றாரு. மக்காவெல்லாம் வெற்றி பெற்று இஸ்லாமே நல்லா வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் அவர் வந்து, நான் ஹிஜ்ரத் செய்வதாக உங்கள்கிட்ட பையத்து பண்றேங்கிறார். மக்காவை கையில் எடுத்தாச்சு, இப்ப என்ன ஹிஜ்ரத் பண்ண போறாரு, ஹிஜ்ரத் பண்ணுவதாக பையத்து பண்றேங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஹிஜ்ரத் பாத ஃபத்ஹி மக்கா, மக்காவை தான் வென்றாச்சு, அப்புறம் என்ன மக்காவோட ஹிஜ்ரத் பண்ண போற, மக்காவை தான் நாங்க வென்று பிடிச்சிட்டோமா இல்லையா, மக்கா நம்ம கையில வந்துருச்சுல, இப்ப என்ன நீ மக்காவோட ஹிஜ்ரத் பண்ண போற, இது நீ ஹிஜ்ரத் பண்ண தேவையில்லை, உலாக்கின் உபாய் உகால் அல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏத்துக்கிறா என்ற பையத்து பண்ணும், இஸ்லாத்தை ஏத்துக்கிறதா பையத்து பண்ணலாமே தவிர, நான் மக்கா விட்டு ஹிஜ்ரத் பண்ண போறேன்னு பையத்து பண்ணாத, அது முடிஞ்சு போச்சு. மக்கா வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி மக்காவில இருந்து ஓடி வரணும். மக்காவை நம்ம கைப்பற்றின பிறகு நம்ம நாட்டில இருந்து நம்ம எப்படி ஹிஜ்ரத் பண்றது, நம்ம கையில இப்ப மக்கா வந்துருச்சு, இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போக போறியா,
என்று சொல்ல அவருக்கு ஒரு அறிவுரை கூறி ஹிஜ்ரத் செய்வதற்காக பையத் செய்ய வர்றாரு. வேணாம் இந்த ஊர்ல உட்காந்து இப்ப நீ மக்கா விட்டு போக வேண்டிய தேவை கிடையாது, இங்க இருந்துகிட்டு இஸ்லாத்தை கடப்பிடி என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட வந்து பையத் பண்றாங்க. இது ரசூல்லா செஞ்ச இன்னொரு பையத். அதே மாதிரி அந்த ஹுதைபியா நேரத்தில் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்ப ரசூல்லா ஒரு உஸ்மான் அனுப்புறாங்க தூதரா ஊருக்குள்ள, போன வர காணாம், வர லேட் ஆகுது. அப்ப என்ன வதந்தி பரவுதுன்னா கொண்டு விட்டாங்க, போன வர நினைஞ்சிட்டாங்க கொண்டு விட்டாங்கன்னு வதந்தி வருது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ள உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்னன்னு கேட்டா, தூதர்களை கொள்ளக்கூடாது. அன்றைக்கு இன்றைக்கும் இன்னைக்கும் கொள்ள மாட்டாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை நடந்தா கூட பாகிஸ்தான் தூதரகத்தில் கை வைக்க மாட்டாங்க, இந்தியாவில் ராணுவம் போகாது. அதே மாதிரி இந்திய தூதரகம் இங்க இருக்கும், அந்த இந்திய தூதருக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராது. தூதர் என்பவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா நாடுகளுமே அப்படி கொடுக்கிற வழக்கம் இருக்குது. இல்ல பாதுகாக்க கூடாத அளவுக்கு பகம் முத்தி போச்சுன்னா தூதரகத்தை காலி பண்ணுங்கன்னு விரட்டி ஒண்ணுமே தவிர அவங்களை கொல்ல முடியாது. அப்ப உஸ்மான தூதர் அனுப்பி இருக்கிறாங்க, போனவர் காண லேட் ஆகுது, கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று ஒரு வதந்தி இங்க கிளம்புது. அப்ப ரசூலுல்லாஹிட்ட பையத்து கேட்கிறாங்க, எதுக்கு பையத்து தெரியுமா? சாவுறதுக்கு பையத்து கொடு, சாவுறதுக்கு பையத்து கொடு, விடக்கூடாது. தூதரை கொண்டு விட்டாங்கன்னா சும்மா திரும்பி போகக்கூடாது, அது கணக்கு தீர்த்து தான் போகணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, நாங்கள் மௌத்துக்கு பையத்து செய்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சாவதற்காக வேண்டி நாங்கள் பையத்து செய்தோம் என்று. அப்ப அது ஒரு சம்பவம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, ஹல்லலா இப்னு ஹல்லலாங்கிறவர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள்கிட்ட வந்து மௌத்துக்காக பையத்து கேட்கிறார். அப்ப வந்து அப்துல்லாஹி இப்னு ஸைதுங்கிற சஹாபி சொல்றாங்க, ரசூல்லாட்ட நாங்க அதுக்கு பையத்து செய்வோம், செஞ்சிருக்கிறோம், ரசூல்லாக்கு பிறகு இது மௌத்துக்காக உங்ககிட்ட செய்ய தேவை கிடையாது, உன்னிடத்தில் அந்த பையத்தில செய்ய மாட்டோம், ரசூல்லா இடத்தில் நாங்கள் அப்படி செய்திருக்கிறோம் என்று அப்துல்லாஹி இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி சொன்னதாக தபரானி கபீர்ல சஹிஹான ஹதீஸ் தான் இடம்பெற்றிருக்குது. 2800வது ஹதீஸ் தபரானியில. அப்ப அதே மாதிரி சலமா பின் அக்வா அவர்கள்ட்ட வந்து, நீங்கள் ஹுதைபியாவில் எப்படி நீங்கள் பையத்து செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அலல் மௌத்தி, மௌத்துக்கு தான் பையத்து செஞ்சு கொடுத்தோம், சாவ தயார் என்றுதான் நாங்கள் பையத்து செய்து கொடுத்தோம் அப்படி என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஹதீஸ்களும் நம்ம பார்க்கிறோம். இது நசையில 4159வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது மாதிரியானதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து யாலாபின் உமையா அவர் சொல்றாரு, நான் வந்து ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி தினத்தில் வந்து ஹிஜ்ரத்துக்காக வேண்டி பையத்து செய்ய வந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிஜ்ரத்துக்கு செய்ய வேணாம், இப்பதான் மக்கா வெற்றி கொண்டோம்ல, இப்ப ஹிஜ்ரத்துக்கு பையத்து செய்ய வேணாம், ஜிஹாதுக்கு பையத்து, ஜிஹாது செய்வதாக என்னிடத்தில் பையத்து செய்து கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து வாங்கினார்கள். அவர்கள்ட்ட நாங்கள் உறுதிமொழி செஞ்சு கொடுத்தோம் என்பது சஹி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். 4160வது ஹதீஸ் முஸ்லீம் இல்ல, நசையில, நசையில 4160வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது ஒரு இதெல்லாம் சில சான்றுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் தொழுவோம், ஜகாத் கொடுப்போம், திருட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், ஹிஜ்ரத் பண்ணுவோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் சந்தித்து பல சந்தர்ப்பங்களில் பையத்து உறுதிமொழி வார்த்தை வருது, உறுதிமொழி செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம என்னன்றது விளங்கிக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் எல்லாம் பையத்து செய்த காரணத்தினால் பையத்து என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது, நாமும் பையத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியா தான் நம்ம விளங்குவோம். அப்படி விளங்கிக் கொள்வதுதான் பெரிய குழப்பமா இருக்கிறது, இருக்கிறது உண்மை. ஆனால் இதனுடைய ஒரு அடிப்படையை நம்ம விளங்க தவறிட்டோம். இதெல்லாம் இருக்குது, இதுகளெல்லாம் தான் நம்ம குழப்புது. இந்த மாதிரியான ஹதீஸுகளை பார்த்துட்டு அதெல்லாம் இஸ்லாத்தில் பையத்து எவ்வளவு நடந்திருக்குங்க, எவ்வளவு பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க, யாரும் இதை பண்ணல மறுக்கல, இது எல்லாமே ஆதாரப்பூர்வமான செய்திகள். இதுல ஒரு செய்தி கூட இட்டுக்கட்டப்பட்டதோ பலவீனமானதோ நிராகரிக்கப்பட்டதோ வீக்கானதோ கிடையாது, 100% சரியான ஆதாரப்பூர்வமான செய்திகள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க தவறிவிட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பதுல ரெண்டு செய்திகள் இருக்கிறது. சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான காரியங்கள், சில விஷயங்கள் எல்லோருக்கும் பொதுவான காரியங்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு நிலை இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமான காரியங்கள் ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி.
ஆனா அதுக்காக வேண்டி இல்லைன்னு சொல்லிட இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான என்பதை நம்ம மறுத்திர முடியாது. இப்ப ரசூல் இப்ப நமக்கு நாலு திருமணத்துக்கு மேல நமக்கு அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில மௌத்தா போற காலத்திலே 9 மனைவியர் இருந்தாங்க. அப்ப நம்ம ரசூல்லாவுடைய இந்த வரலாறு படிச்சுட்டு நம்ம 9 கல்யாணம் பண்ணலாம்னு நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம்? அது ரசூல்லாவுடைய தனிப்பட்ட சட்டம் என்பதை நம்ம வந்து அதை வழங்கி வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம சில விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது என்று இருக்குமேயானால் அந்த விஷயங்கள்ல வேற யாருக்கும் அதை கொடுத்துடக்கூடாது. ரசூல்லாவுக்கு மட்டும் உரியதுன்னு நானா இத்துக்கிட்டு சொல்லிடக்கூடாது. அதுக்கு ஆதாரம் வேணும். ஒரு காரியத்தை ரசூல்லாவுக்கு மட்டும் உரியது என்று சொல்வதாக இருந்தால் அது குர்ஆன்ல இருக்கணும், அது ஹதீஸ்ல இருக்கணும். இது எனக்கு மட்டும் உள்ளது, நம்மளா பிடிச்சுக்கிட்டு ரசூல்லா தொழுதாங்க அஞ்சு வேளை தொழு ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளதுன்னு கூடாது. ஏன்? அதுக்கு ஆதாரம் வேணும். நம்மளா பிடிச்சிட்டு நோன்பு வச்சாங்க அது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள நான் வைக்க மாட்டேன்ற கூடாது. அப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். ரசூல்லா செஞ்ச எல்லா இபாதத்தையும் என்ன செய்யலாம்? அவளுக்கு மட்டும் உள்ளது, இது நமக்கு உள்ளது இல்லைன்னு ஒதுங்கி போயிடலாம். அப்படி கிடையாது. ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளது என்று ஒரு காரியத்தை சொல்வதாக இருந்தால் அது குர்ஆனில் தெளிவா டிக்ளேர் பண்ணணும், அல்லது ஹதீஸுகள் தெளிவா டிக்ளேர் பண்ணணும். இப்ப ரசூல்லாவுக்கு இந்த பல மனைவியர் கல்யாணம் பண்ணாங்களே, அது திருமறை குர்ஆன்லயே அல்லாஹ் என்ன செய்யறான்? துவி இலைக்க மந்தசாவு மின் குன்ன, நீ யாரை வேண்டுமானாலும் மனம் முடித்துக் கொள்ளலாம். இதுல சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இது உனக்கு மட்டும் மத்த முமினுக்கு இல்ல, குர்ஆன்ல இருக்கு. இது சொல்லி இருந்து இது சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த அனுமதி பொதுவானது இல்ல. ஹாலிசத்தன் லக்க, உனக்கு மட்டும் ஹாலிச கலப்பற்ற சத்தம் மிந்துனில் முமினீன், மற்ற மூமின்களுக்கு கிடையாது. இதனால அவங்களுக்கு தனித்தன்மைங்கிறோம். நம்மளா வந்து மனைவி விஷயத்தை இட்டுக்கடிக்கு சொல்லல. அதே மாதிரி வந்து நமக்கு 5 தொழுகை கடமை, ரசூல்லாவுக்கு 6 தொழுகை கடமை. தஹஜ்ஜத்துங்கிறது கண்டிப்பா அவங்க செஞ்சாக வேண்டிய ஒரு வணக்கம். அது எதை வச்சு நம்ம சொல்றோம்? ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, இரவு நேரத்தில் நீ தஹஜ்ஜ தொழுவாயாக, நாஃபிலத்தன் லக்க, உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இது உபரியானது. உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லும் பொழுது அப்ப அடுத்த ஆளுக்கு இல்லைன்னு ஆயிருக்கும். அப்ப ரசூல்லாவுக்கு கட்டாயம் அந்த இரவு தொழுகை விடாம தொழுதாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு கடமை அது, விடாட்டி எல்லாம் கேட்பான். உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கடமை, அதாவது இந்த சுகத்துல மட்டும் அல்ல அதிகமா கொடுத்துடல, சுமையையும் கொடுத்தா அதிகமா. அப்ப அந்த மாதிரியான இது அவர்களுக்கு மட்டும் உள்ளது, அவர்களுக்கு மட்டும் உள்ளதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும். அவன் வச்சுக்கணும், இது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளது, வேற ஆளுக்கு உள்ளது இல்ல அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்குன்னு, குர்ஆன்ல ஆதாரம் இருக்கணும், இல்லைன்னா ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள்ல இருந்து அதுக்கு சான்று கிடைக்கணும். இப்ப ரசூல்லா பையத்து செய்தாங்களே, அது வந்து யாரெல்லாம் தலைவரா வருகிறார்களோ அவர்களிடத்தில எல்லாம் செய்து கொள்ளலாம் என்பதற்கு இது ஆதாரமா, அல்லது ரசூல் என்ற முறையில அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அதிகாரமா, அது முடிவு பண்ணணும்ல. ரசூல்லாட்ட எல்லாரும் பைய செஞ்சிருக்கிறாங்க, ரசூல்லாட்ட வந்து செஞ்ச பையத்து மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய யார்ட்ட வேண்டாலும் செய்யலாம் என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை இல்லை ரசூல்லாக்கு மட்டும் உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். எதை வச்சு அதை தீர்மானிக்கிறது? நம்ம குர்ஆனை தேடி பார்க்கணும், ஹதீஸை தேடி பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இது பொது காரியம் என்று சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் நம்ம யார்ட்ட வேணாலும் செய்யலாம். பொது காரியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் இது ரசூல்லாவை தவிர யார்ட்டையும் இந்த இதை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. இப்ப நம்ம தேடி பார்க்கிறோம், தேடி பார்த்தா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான். எப்படி சொல்றான்? இந்த காரியங்கள் இருக்கு பாருங்க, இப்ப ரசூல்லாட்ட பைய செஞ்சாங்கல்ல, இந்த காரியங்கள் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. தொழுவுறது யார் சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதா? உங்களை காப்பாற்றுவோம், உங்களுக்கு உதவி செய்வோம், ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது. நாங்க தொழுகையை நிலைநாட்டுவோண்டாங்கள, இது யார் சம்பந்தப்பட்ட விஷயம்? அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஜகாத்து கொடுத்து வருவோம்னு சொன்னாங்களே, அது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம்னு சொன்னாங்களே, அது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். திருட மாட்டோம்னு சொன்னாங்களே, அது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹ் எந்த சம்பந்தம் இல்ல, விசாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களே, அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டிருக்கான் என்பதற்காக வேண்டி தவிர்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள். இப்ப அல்ல ஒரு அக்ரிமெண்ட் பையத்து பண்ணுவதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட போய் தான் பையத்து செய்யணும். சாதாரண அறிவு, நான் குர்ஆன் ஆதாரம் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அறிவு கேட்டுவதற்காக வேண்டி சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப என்னுடைய வீட்டை நான் விற்க வேண்டியிருக்கு, உங்கள்ட்ட விற்க வேண்டியிருக்கு. என்னுடைய வீட்டை விற்கிறதுக்கு வந்து நான் தான் உங்கள்ட்ட விற்கணும், நான் தான் விற்கணும் என்னுடைய வீட்டை. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவர் வந்து என் வீட்டை உங்கள்ட்ட விற்க வர்றாரு, நீங்க வாங்குவீங்களா? அவர் வீட்டை விற்க நீ யாரியா கேப்பீங்க? எப்ப அவர்கிட்ட வாங்குவீங்க?
குறைஞ்ச பட்சம் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி இருக்கான்னு பாப்பீங்க. நான் வந்து இவர் விக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னா அது மாதிரி ஏதாவது சீட்டு எழுதி கொடுத்திருக்கிறேன்னான்னு பாப்பீங்க. அப்படி இருந்தா இவர் விக்கலாம். என்னுடைய வீட்டை வந்து நான் தான் விக்கணுமே தவிர, என் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு நான் தான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணுமே தவிர, அல்லது என்னால் நியமனம் செய்யப்பட்டவர் கையெழுத்து போடணுமே தவிர, சம்பந்தம் இல்லாத யாரும் போட இயலாது. இப்ப நான் ரசூலுல்லாஹிட்ட வந்து பைய செஞ்சாங்களே, இதெல்லாம் யார் சம்பந்தப்பட்ட காரியம்? அல்லாஹ் சம்பந்தப்பட்ட காரியம். இதை வந்து யார்கிட்ட உண்மையில பையத்தை செய்யணும்? அல்லாஹ்தான் செய்யணும். அஞ்சு வேளை தொழுவேன்னு சொல்லிட்டு அவன் ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி தொழுவு கடமைப்பட்டாள், அவங்கள்ட்ட போய் அஞ்சு வேளை தொழுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அஞ்சு வேளை தொழுவுறது வந்து நமக்கு எப்படி கடமையோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் கடமை. ரக்காத்து கொடுக்கற நமக்கு எப்படி கடமையோ, ரசூலுல்லாஹ்ட்ட வசதி இருந்தா அவங்களுக்கு அது கடமை. எப்படி விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது என்பது உங்கள் மீது கடமையோ, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வும் அந்த கடமையை செஞ்சாக வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. நம்மள மாதிரியே அந்த காரியத்தை செய்ய கடமைப்பட்ட ஒரு அடிமையிட்ட போய் இன்னொரு அடிமை அக்ரிமெண்ட் பண்ண முடியாது, அவருக்கு அது சம்பந்தமே இல்லாத விஷயம். அப்ப அல்லாஹ் சம்பந்தப்பட்ட டாபிக்ல அல்லாஹ்ட்டதான் போய் பையத்து செய்யணும். அல்லாஹ் நான் ஐந்து வேளை தொழுவேன், இது ஓகே. என்கிட்ட வந்துகிட்ட ஐந்து வேளை தொழுவேன், நான் யார் அதை வாங்குறதுக்கு? நான் யாருங்கிற அல்லாஹ்வுக்காக தொழுகிற தொழுகைய என்னிடத்தில் பையச் செய்வதற்கு எனக்கு எப்படி அதிகாரம் இருக்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சு சரியில்லை ஒரு அறிவுபூர்வமா பாத்தீங்கன்னா. ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இது ஒரு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறான். எப்படி? இன்னல்லதீன சூரத்துல் ஃபத்ஹ், ஃபத்ஹ்ங்கிற சூரா, இன்னா ஃபத்ஹ்னான்னு ஆரம்பிக்குமே அந்த சூராவுல பத்தாவது அத்தியாயத்து வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுபாயூனக நபியே, உன்னிடத்தில் யார் பையத்து செய்கிறார்களோ, இன்னமா யுபாயூன் அல்லாஹ், அவர்கள் செய்வது அல்லாஹ்விடத்தில் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னிடத்தில் வந்து பையத்து செய்யறாங்க பாருங்க, அது உன்னிடத்தில் செய்யல. நான் நியமிக்காட்டி செஞ்சிருப்பாங்களா? உன்னைய நான் தூதர் என்று நியமித்திருக்காட்டி நீ யாரு இதை வாங்குறதுக்கு? வேற ஆளை நியமிச்சு அவர்கிட்ட போய் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், உன்னிடத்தில் பையத்து செய்யக்கூடியவர்கள் உண்மையில் அவர்கள் செய்வது உன்னிடத்தில் அல்ல, அல்லாஹ்விடத்தில் செய்கிறார்கள். அது மாத்திரமில்ல, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஓங்கை அவங்கையும் மேல வச்சுக்கிறதாக இல்ல, எதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம், அவர்கள் கைகளுக்கு மேல ஏங்கை தான் இருக்குது. எப்படி சொல்றான்? ஓங்கையத்தான் நீ வச்சு பையத்து பண்ற, ஓங்கை இல்ல ஏங்கை இருக்குங்க. எங்க எங்கை என்னிடத்தில் உறுதிமொழி செய்யறாங்க? அஞ்சு வேளை தொழுவுறேன் பையத்து உங்ககிட்ட எப்படி செய்ய முடியும்? என்கிட்ட செய்ய முடியும். அப்ப என்னிடத்துல வந்து அவங்க பார்க்க முடியாத காரணத்தினால, என்னையே இந்த உலகத்தில் சந்திக்க முடியாத காரணத்தினால, என்னுடைய பவர் ஆஃப் அத்தாரிட்டி பெற்றிருக்கக்கூடிய உன்னிடத்தில் வந்து செய்கிறார்கள், என்னுடைய அதிகாரம் இருக்கிறதுனால, என்னுடைய தூதர் என்று நியமித்திருக்கிற காரணத்தினால் உன்னிடத்தில் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, ஃபமன் நக்கத ஃபயின்னமா யன்குஸு அலா நஃப்ஸிஹி, எவன் உம்மிடத்தில் செய்த பையத்தை முறிக்கிறானோ அவன் தனக்கு எதிராகத்தான் அதை முறித்துக் கொள்கிறான். அவ்வளவு முக்கியம். உன்னிடத்தில் முகமது தானே செஞ்சோம், அப்படி நினைச்சிட முடியாது, அல்லாஹ் செஞ்சுக்கிறான். அப்ப இதுல என்ன நமக்கு விளங்குது? ரசூலுல்லாஹ் செய்கிற பையத்தை உண்மையில் இந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சம்பந்தமானது. தாவத்தில் வச்சுக்கணும், இந்த காரியங்கள் அத்தனையுமே அல்லாஹ்வுக்கு வந்து சம்பந்தம். இன்னும் சொன்ன போனா பாருங்க, அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமன் அவுஃபா, அதே சூரா, அதே சூராவுல, அதே வசனத்துல, பத்தகல பத்தாவது வசனத்துல அடுத்து சொல்றான், ஒமன் அவுஃபா பிமா ஆஹத அலைஹில்லா, அல்லாஹ் விட அல்லாஹ் எதை இவர்களிடத்துல பையத்தாக வாங்கிவிட்டானோ அதை யார் நிறைவேற்றுகிறாரோ. பையத்து வாங்கினது ரசூலுல்லாஹ், ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் சொல்றான், என்னிடத்தில் கொடுத்த பையத்தை யார் ஒழுங்காக நிறைவேற்றுகிறார்களோ, ஃபஸயூதீஹி அஜ்ரன் அலீமா, அவருக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்று கேரண்டி தரான் சூரத்துல் பத்தாவது வசனத்துல. இப்ப நம்ம என்ன விளங்குறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், தீன் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக சஹாபாக்கள் வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க, இஸ்லாத்துல சேருவதாக பைய செஞ்சாங்க, சேர்ந்த பிறகு சில செயல்களை விடுவதாக பைய செஞ்சாங்க, சில செயல்களை தொடர்வதாக பைய செஞ்சாங்க, சில செயல்களில் உறுதியாக நிற்பதாக பைய செய்தார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் தான் பையத்து செய்யணும். அல்லாஹ்வுக்குண்டு உரிய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் தான் உறுதிமொழி கொடுக்கணும். அல்லாஹ்ட்ட கொடுக்க வேண்டிய உறுதிமொழியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுக்கிறார்கள். இப்ப இது சரியான்னு பார்த்தா அறிவுப்படி சரியில்லை. அறிவுப்படி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட கொடுக்கிற காரியத்தை ரேபத்து கொடுக்க முடியாது. ஆனா அந்த அல்லாஹ் அனுமதிச்சிட்டா அறிவுப்படி சரி,
அந்த அல்லாஹ் உதாரணமா வாஜிபாய் போடுற கையெழுத்தை வாஜிபாய் நியமிக்கிற ஒரு தூதர் போடலாம். வாஜிபாயே போய் ஒவ்வொரு நாட்டிலும் அக்ரிமெண்ட் பண்ண மாட்டாரு. வாஜிபாய் ஒரு தூதரை இந்தியாவுடைய தூதர் அனுப்பி வச்சார்னு சொன்னா இவர் போடக்கூடிய அதுக்குரிய அக்ரிமெண்ட் அதுக்குள்ள சான்று அத்தாச்சு எல்லாம் கொடுத்து அனுப்புனார்னு சொன்னா இவர் தான் அதை கையெழுத்து போடுவார். எத்தனை நாடுகள்ல கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் நடக்குது, இந்த ஒப்பந்தங்கள்ல எல்லாம் பிரதமர்களே கலந்து கையெழுத்து போடுவது இல்ல. அவர் ஒரு தூதர் அனுப்புவார், இவர் ஒரு தூதர் அனுப்புவார். தூதர்களுக்கு மத்தியில தான் அக்ரிமெண்ட்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம உலகத்துல ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம காரியத்துல ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அத்தாரிட்டி வாங்காத ஒருத்தர் நம்ம சொத்தை வித்தா ஒத்துக்கிற மாட்டோம். நம்ம அத்தாரிட்டி வாங்காதவர் வந்து நம்ம சார்பா போய் கையெழுத்து போட்டாருன்னா நம்ம ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம். இது இது மாதிரி தான் அல்லாஹ் அவனுடைய விஷயங்கள்ல அவனுடைய அத்தாரிட்டி பெற்றவர். அப்ப என்ன இதுல விளங்குறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பையத்து செய்தார்கள் என்பது எல்லார்ட்டையும் செய்யலாம் என்பதற்காக உள்ளது அல்ல. ரசூலுல்லாஹிட்ட பையத் செஞ்சது நஷ்டம், எல்லார்ட்டையும் செய்யலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய அதிருப்தமார்கள்ட்டலாம் போய் செய்யலாம், சீகுமார்கள்ட்டலாம் செய்யலாம், பெரியார்கள்ட்டலாம் செய்யலாம், தலைவர்கள்ட்டலாம் செய்யலாம். மார்க்க விஷயமாக இதெல்லாம் மார்க்க விஷயம். இன்னொன்னு பொலிட்டிக்கல் பையத் ரெண்டாவது இருக்கு, அது ரெண்டாவது நான் வரப்போறேன். பொலிட்டிக்கல் பையத் ஒன்னு இருக்குது, இது வந்து இதெல்லாம் இபாதத்து சம்பந்தப்பட்டது. இப்ப நான் சொன்னதெல்லாம் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட பையத். இந்த மாதிரியான பையத்துகளை வந்து யார்த்த வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இது குரான்ல இருந்து ஒரு தெளிவா ஹாசு. அவங்களுடைய தனி எப்படி பலதார மனம், ஒன்பது மேரேஜ் என்பது மனைவி இருந்தார்கள் என்பது எப்படி அவர்களுக்கு மட்டும் உள்ளதோ, தகச்சத்து வந்து அவர்களுக்கு மட்டும் உள்ளதோ, இன்னும் பல சட்டங்கள் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருந்ததோ, அந்த மாதிரி ரசூல் என்ற முறையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்தான். நான் வந்துகிட்டு தொழுவதாக என்ற உறுதிமொழி தாண்டி கேட்டா நீ என்ன கேட்க, நீ யாரா வாங்கறதுக்கு தொழுகிறது அல்லாவுக்கு, நீ என்ன அல்லாட்ட அத்தாச்சி வாங்கினாரா, நீ அல்லாவுடைய தூதரா, அல்லாஹ் உன்னை நியமிச்சிருக்கானா, நீ நான் தொழுவ கடமைப்பட்ட மாதிரி நீ தொழுவ கடமைப்பட்டிருக்க, நான் நோம்புக்கு கடமைப்பட்ட மாதிரி நீ நோம்புக்கு கடமைப்பட்டிருக்க, நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் அந்த உறுதிமொழி கொடுங்க. ஒழுங்கா தஸ்பி எல்லாம் சுப்புல சுப்புக்கு பிறகு நான் தஸ்பி எல்லாம் ஓது வேணுங்கிறதுனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும், தந்துடக்கூடாது. வாங்கிட்டே தரணு ஓம் விஷயமா, இது ஓம் விஷயத்து கேளுயா, தீ வாங்கிட்டா கேளு வாங்கி தர்றேன், ஓம் சம்பந்தப்பட்டது கேள பையத்து கேள் வாங்கி தர்றேன், சட்டை எடுத்து கேள் வாங்கி தர்றேன். இது தஸ்பி செய்யறது ஓம் விஷயமா, எனக்கு அல்லாவுக்குள்ள விஷயம், எனக்கு அல்லாவுக்குள்ள விஷயத்தை ஓங்கிட்ட நான் ஏன் உறுதிமொழி தரணு, நீ வாங்கறதுக்கு நீ யாரு, வாங்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தான்னு சொல்லு, ஆதாரத்தை காட்டு, உன்னிடத்துல தரலான்னு சொல்லி காட்டினா காத்து. முகமது சஹாபாக செஞ்சாங்கன்னா அல்லாஹ் சொன்னான், அத்தாரிட்டி கொடுத்தான், அவரை வந்து நியமிச்சான். உன்னிடத்துல வாங்குறது என்னிடத்துல வாங்குறது ஒண்ணுன்னு சொன்னான், ஓங்கை மேல இல்ல ஏங்கை தான் இருக்குன்னு சொன்னான். செஞ்சு முடிச்ச பிறகு என்னிடத்தில் செய்த அந்த பையத்தை யார் நிறைவேற்றுகிறாரோ கூலி தருவேன்னு சொல்றான். அவ்வளவுக்கு பவரை கொடுத்து அல்ல அனுப்பி இருக்கிறதுனால அவரிடத்துல செய்வது வந்து அல்லாவிடத்தில் செய்யற மாதிரி. இது அல்லாத விஷயங்களை நீங்க மனுஷன் எப்படி செய்ய முடியும், அறியாம காலத்துல வேற மாதிரி நம்ம பைய செஞ்சுக்கிட்டோம், அறகுறை அறிஞ்ச காலத்திலயும் பையத்துங்கிற பேர்ல மொழிகட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்காக இதை சொல்ல வர்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட செய்த பையத்தை தலைவர்கள் யார்கிட்ட வேண்டாலும் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. இது குர்ஆன்ல இருந்து விளங்கிருச்சு. அது மட்டும் இல்ல, இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க. மூத்தான பிறகு அன்றைக்கு இருந்த உம்மத்திலேயே சிறந்தவர் யாரு, டோட்டல் சமுதாயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் காலத்தில் எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, யாராச்சும் வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு டாபிக்காக சொல்லி பய செஞ்சாங்களா, உள்ளதிலே மகா 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 சிறந்தவர், நம்மளா தீர்மானிக்க முடியாது. இந்த காலத்தில் ஒரு சிறந்தவன அவரை தீர்மானிக்கலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுனால. இப்ப இந்த காலத்தில் ஒரு சிறந்தவர் யாரு சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள்ல ரொம்ப சிறந்தவர் யாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா, எவனாலும் சொல்ல முடியாது, எவனும் கண்டுபிடிக்கல. ஆனா ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு இருந்த அந்த சமுதாயத்தில் வெளிப்படையான செயல்கள் மூலமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாரிட்டி மூலமாகவும் சிறந்தவர் யாரு, சித்திகுல் அக்பர் தான், அபுபக்கர் சித்திக் தான். அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து கீழே உள்ள கிராமவாசிகள்லாம் வந்து இதே மாதிரி, நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் ஐந்து வேளை தொழுவோம், செஞ்சு கொடுக்கறோம், நாங்க செஞ்சு கொடுக்கணும்ல, செஞ்சு கொடுக்கோமுல, இவர் வாங்கவும்ல, அவ்வளவு தெளிவு வழங்கி வச்சிருந்தாங்க அந்த மக்கள். இவர்த்தையா நம்ம செய்யணும், இவர் யாரு, நல்லவரா இருக்கட்டும், சிறந்தவர் தான், சிறந்தவருக்கு அவ்வளவு கொடுக்க முடியாது, அத்தாச்சி தான் கொடுக்கும், எது கொடுக்க முடியாது, சிறந்தவர் நல்லவர் வல்லவருக்கு கொடுக்கறது அல்ல. என்ன வச்சிருக்கவரு, பத்திரம் வச்சிருக்கவர், என்ன வச்சிருக்கணு, இந்த பத்திரம் அல்லாட்டிருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், தூதரு என்ற அத்தாரிட்டி பத்திரம் வச்சிருக்கணும்,
அது முகமது இருந்து அபூபக்கர்ட்ட இல்ல. அதனால என்ன செய்யல, எந்த ஒரு சஹாபியும் அபூபக்கர்ட்ட வந்து பையத் செய்தது கிடையாது. இபாதத்துகள் விஷயத்துல உமர்ட்ட செஞ்சது கிடையாது, உஸ்மான்ட்ட செஞ்சது கிடையாது, அலிட்ட செஞ்சது கிடையாது. நீங்கள் இந்த பையத்துங்கிறத போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 கிதாபுகளுக்கு மேல கம்ப்யூட்டர்ல போட்டு அடிச்சு பையத்துங்கிற வார்த்தை அதுல இருந்து பிறந்த வார்த்தை பாய பையத்து யுபாயு பாயத்து பாயானா முபாயத்துன்னு என்னென்ன வருதோ அடிச்சு பார்த்து இப்படி யார்த்தையாச்சும் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களான்னு சொல்லி அவ்வளவு கிதாபுகளை தேடி பார்த்தா ஒரே ஒரு பலவீனமான ஒரு லைஃபான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கிடைக்கல. இது கிடைக்கல, அதாவது நாங்க இந்த மாதிரி ஒழுங்கா நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்தந்த காலதார சகாபாக்கள் காலத்துல தாபியன்கள் காலத்துல சபாதாபியன்கள் காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலம் வரைக்கும், 500 ஆண்டுகள் எல்லாம் ஹதீஸுக்கு தான் தோக்கப்பட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து ஹிஜ்ரி 500 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டங்கள்ல எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு அபு ஹனிஃபாட்ட வந்து ஒரு ஷாபிட்ட வந்து ஒரு மாலிகிட்ட வந்து ஒரு சுஃபியான தௌரிட்ட வந்து இப்படி எல்லாம் வந்து நாங்க அஞ்சோலை தொழுவோம் நாங்க நோன்பு வைக்குவோம் இந்த மாதிரி அவங்க பையத்து வாங்கினதும் இல்லை இவர்கள் கொடுத்ததும் இல்லை. ஏன் கொடுக்கல இவர், இவருக்கு ஏன் கொடுக்கணும், யாரு இவர், யாரு என்ன இதை நீங்க வழங்கணும், என்ன வழங்க மாட்டேங்கிறீங்க, இவன் யாரு, இவன் நம்மள மாதிரி மனுஷன் துளுவாட்டி இவனையும் அல்லாஹ் காப்பான் நம்மளையும் காப்பான், எல்லாருமே அவனுக்காக செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம், இதுல இவங்கிட்ட இது செஞ்சு கொடுக்கணும், நான் மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஒழுங்கா இருப்பேன் என்று மனுஷன் செஞ்சு கொடுக்கணும் அனுமதியே கிடையாது. எந்த மனுஷன் நீங்க செய்யறீங்களோ அதுக்கு என்ன மீனிங் அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரசூலாக அவனை கருதுகிறீர்கள். உங்களை அறியாமலேயே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை, அபூபக்கருக்கு அந்த சமுதாயம் கொடுக்க மறுத்த அந்தஸ்தை, உமருக்கு கொடுக்க மறுத்த அந்தஸ்தை, உஸ்மானுக்கு சஹாபாக்கள் கொடுக்க மறுத்த அந்தஸ்தை, அலிக்கு சஹாபாக்கள் கொடுக்க மறுத்த அந்தஸ்தை நம்ம கொடுக்கிறோம் அர்த்தம். ஒரு ஷேகத்தை போய், ஒரு தலைவன்கிட்ட போய், ஒரு பெரியார்கிட்ட போய், ஒரு மார்க் அறிஞர்கிட்ட போய், ஒரு பேச்சாளர்கிட்ட போய், ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் நாங்க பையல் செஞ்சோம்னா நம்ம என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டோம், இவர் அல்லாவிடமிருந்து அத்தாரிட்டி பெற்றவர் என்று நம்ம அறியாம நம்முடைய மனசுல நம்புகிறோம். இது அப்படி அல்லாஹ் அப்படி அனுமதிக்கலையே, இவருக்கு மட்டும்தானே கேரண்டி கொடுக்கறான், இவருக்கு மட்டும்தானே அத்தாரிட்டி கொடுக்கறான், இவர்கிட்ட செய்யறது என்னிட்ட செய்யறன்னு சொல்லிவிட்டானே, அந்த மாதிரியா இல்லாததுனாலதான் இந்த ஆயத்து தான் சஹாபாக்களை நிறுத்தி வச்சு போச்சு. இந்த ஆயத்து தான் எது, இன்னல்லதீன யுபாயு ஊனக இன்னமா யுபாயு ஊனல்லாஹ், உன்னிடத்தில் பைய செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே பைய செய்கிறார்கள் என்று இந்த வசனம் இருக்குத. இதுதான் அபூபக்கரையும் அங்க நிப்பாட்டி பிடிச்சி சஹாபாக்களை இங்க நிப்பாட்டி பிடிச்சி இப்போ ரெண்டு பேரும் சேர விடல பையத்துங்கிற பேர்ல இந்த மாதிரி வந்து நாங்க ஒழுங்கா நடப்போங்க, நாங்க அஞ்சு வேலை சொல்லுவோங்க, யாரு ஏன் ஒட்டுமிச்சிடுற, நீங்க அஞ்சு வேலை சொல்லுவது ஏன் சொல்லணும், தொழுதா தொழுவுங்க, தொழுவாட்டி அல்லாட்ட போய் தண்டனை பெறுங்க, அல்லாட்ட பைய செய்யுங்க, தொழுது போட்டு யாருலா இனிமேல் நான் ஒழுங்கா தொழுறேன் இல்ல, இனிமே நான் ஒழுங்கா செய்யறான்ல, தூதர் இல்லாதனால தூதர் இருந்த காலத்து மக்கள் கூடுதல் பாக்கியம் பெற்றவர்கள், பிரதிநிதி பைய செஞ்சு விட்டாங்க, பிரதிநிதி இல்லையா விளங்க முடியல அல்லாவுக்கு, தொழுது போட்டு யாருலாம் அஞ்சு வேலை தொழுவா நீ தௌபிக் செய்யு சொல்லிட்டு அல்லாட்ட பைய செய்யுங்க, அல்லாட்ட வந்து உறுதிமொழி கொடுங்க நோம்பு வைக்க வேண்டு, ஜக்காத்து கொடுப்பேன் அல்லாட்ட செய்யுங்க, தஸ்மிகாத்துக்களை ஒழுங்கா பேணுவேன் சொல்லி அவன் அவன் டாபிக் அது அவன் சம்பந்தப்பட்ட செய்தி. அப்ப இது வந்து வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் செய்த பையத்தை ஆதாரமாக கொண்டு நம்ம யார்த்த வேண்டாலும் செய்யலாம்னு முடிவெடுத்தால் நம்ம குரானை மறுக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹாசியத்தை மறுக்கிறோம், இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதராக நம்மை அறியாமலே ஏத்துக்கிறோம், அல்லாவுடைய அத்தாரிட்டி பெற்றவர் மாதிரி நினைச்சுக்கிறோம், யார் அப்படி வாங்குகிறார்களோ அவர்கள் வழி கெடுக்கிறார்கள், யார் போய் கொடுக்கிறார்களோ அவர்கள் வழி கெடுக்கிறார்கள். எல்லாம் கேட்பான் எந்த அர்த்தத்தில் நியமிச்சனா இந்த அக்ரிமெண்ட் வாங்குவதற்கான அதிகாரத்தை நான் கொடுத்தனா, பதில் நம்மள்கிட்ட இருக்காது, அதுக்கு பதில் இருக்கணும் வறுமையினால அல்லாஹ் வந்து இதுதான் கேட்பான், காரியத்தை பார்க்கவே மாட்டான் அல்லாஹ், அந்த பேசி கரெக்டா இருக்க மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கும்னா மற்ற காரியங்கள் அல்லாஹ்வுக்கு இரண்டாம் பட்சம், பெரிய பெரிய காரியத்தை பார்க்கவே மாட்டான், பெரிய பெரிய ஆலிம கொண்டாந்து போயிட்டுவாங்க, நான் உனக்கா என்னென்ன பண்ணேம்மா, எனக்காட பண்ண அறிஞன் பேர் பக்கம் தானே பண்ண தூக்கி போடுறான்ல, வாரி வாரி கொடுத்துருப்பான் பொருளாதாரத்தை, அவனுக்கா நிப்பாட்டி கேட்பான், அல்லியலு கொடுத்தாமா அல்லியலு கொடுத்த எது கொடுத்த எனக்கா வேண்டியா, பள்ளல்னு பேர் வாங்க தானே போஸ்டர் வச்சு விட்டாங்கல்ல ஓடு அல்ல சொல்லி போடுவான், உசுரே கொடுத்தாமா இவன் வீரன் எதுக்குடா கொடுத்த, உசுரை கொடுத்தா எதுக்குடா கொடுத்த, உன் அக்கீதா என்ன, உன் கொள்கை என்ன, எதுக்கு நீ கொடுத்த, எனக்கான கொடுத்தியா, வீரன் பேரவங்க தான் கொடுத்த போ,
அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் பார்க்கிறது நம்ம காரியத்தை பார்க்க மாட்டான், நம்ம தான் காரியத்தை பார்ப்போம். ரப்புல் ஆலமீன் வந்து காரியத்தை பார்க்கவே மாட்டான், இதைத்தான் பார்ப்பான். லா யம்ரு லா சுவரிக்கும் பம்பாலிக்கும், உங்களுடைய தோட்டங்களை பார்க்கறதே கிடையாது, உங்களுடைய செல்வங்களை பார்க்கறதே கிடையாது. உலாக்கி யம்ரு லா குலூபிக்கும், அவன் பார்க்கறதெல்லாம் கல்பத்தான் பார்க்கறான், அற்பத்தில் திருப்தி அடைஞ்சிருவான். ரசூலுல்லா ஆச்சரியப்படுறாங்க, இந்த மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், மூமினை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். என்ன ஆச்சரியப்படுகிறேன், இவன் பாட்டுக்கு சட்டி சோறு சாப்பிட்றான், சாப்பிட்டு ரசூலுல்லா அப்படி சொல்றாங்க, சட்டி சோறுன்னு சொல்லல, குழு அக்கலத்தை நன்றாக சாப்பிடுகிறான் சொல்லிவிடுறான், அது பெரிய சவாபம் அழைத்து போயிடறான். சின்ன உழவு திண்டுபுட்டு அல்ஹம்துலில்லான்னு ஒரு சின்னதான் சொல்றான், இதுக்கு கூலி வாங்கிடுறான், சின்னதுக்கு கூலி, ஒரு துன்பத்தை அதையும் கூலி ஆக்கிக்கிறான். ஒரு துன்பம் வந்தவன முள்ளு குத்துது, முள்ளு இன்னாரில்லாங்கிறான், அது சவாபு. கீழே உழுந்து மண்டை உடஞ்சு போச்சு, இன்னாரில்லாங்கிறான், அது சவாபு போயிடுது. இதை பார்த்து நான் சின்ன சின்ன அற்பமான விஷயம் செஞ்சு விட்டு பெருசு பெருசு அள்ளி கட்டுறானே, நான் ஆச்சரியப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் பொறுத்தவரை எதனால இப்படி அள்ளி கொடுக்குறான், அவன் பேசி கரெக்டா தான் பாக்குறான், கல்பு கரெக்டா இருக்கா, இவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் இல்லடா, நான் தான் சோறு தந்து ஒத்துக்கிட்டீங்களடா, எனக்கு தான் தர முடியும் ஒத்துக்கிட்டீங்களடா, நீ வாங்கி திங்கிறவ நான் வாங்கி நான் உனக்கு அள்ளி தரணும்னு ஒத்துக்கிட்டீங்களா, கல்பு எனக்கு அப்படி நினைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். அதனால நம்ம என்ன செய்யணும், பேசிக்கை வந்து ஆழமா கரெக்டா வச்சுக்கணும். இது இபாதத்து சம்பந்தப்பட்ட பையத், இது ஒரு வகை. இவ்வளவுதானா, இன்னொரு பையத்து இருக்கு. என்ன பையத்துன்னு கேட்டா, ஒரு தலைவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தலைமை உங்களுக்கு இருந்துச்சு உலகத்துல, யாருக்கும் இல்லாத, யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பல பேருக்கு இருந்துச்சு. சுலைமான் நபிக்கு இருந்துச்சு, தாவூத் நபிக்கு இருந்துச்சு, ஆன்மீக அரசியல் வரலாற்று ரீதியாக பார்த்தா இவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, அவங்களுக்கு எல்லாம் வரலாறு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் தவிர வேற பிரச்சனை இல்ல, வரலாறு கிடையாது. அப்ப வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு புரட்டி பார்த்தா, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ரெண்டு தலைமை இருந்துச்சு. ஒன்னு ஆன்மீக தலைமை, அதாவது மதகுரு, மதத்தினுடைய பவுண்டர், அதை உருவாக்கினவர், அல்லாஹ்வுடைய தூதர், அந்த ஒரு தலைமை. இன்னொரு தலைமை என்ன, ஜனாதிபதிங்கிற தலைமை, மக்களுக்கு, ஜனங்களுக்கு அதிபதி, மக்களுக்கு தலைவர் என்ற ஆட்சி தலைவர், அந்த மாதிரியான ஒரு அதிகாரமும் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தலைமை இருக்க, இது காலிதான், இந்த இடத்தை அவன் பிடிக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய ஆன்மீக தலைமை இருக்குத, அந்த இடம் சாமநாள் வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க கொண்டு வந்த குர்ஆனும் இருக்கும், அவங்களுடைய அறிவுல உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்த சீட்ல எவனும் உட்கார முடியாது, அந்த இடத்த அடைக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த அந்த சீட்டு சாமநாள் வரைக்கும் காலி, அல்லாஹ் நியமிச்சது, அல்லாஹ்வா நியமிக்காட்டி காலி, நீங்க நியமிச்சுக்க முடியாது. அந்த சீட்டை நியமிச்சது கொடுத்தது யாரு, அல்லாஹ் நியமிச்சான், அல்லாஹ் மறு நியமனம் செய்யாத வரைக்கும் அதான் நீடிக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முகமது ரசூலுல்லாங்கிறவ, அந்த இடம் கேமநாள் வரைக்கும் காலி, அந்த இடத்துல நீங்க இன்னொருத்தரை உட்கார வச்சு அழகு பார்க்க முடியாது, அந்த அந்தஸ்தை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது, அவற்றை செஞ்ச உறுதிமொழியை இன்னொரு ஆள்கிட்ட செய்யவே முடியாது. அந்த தலைமையில வணக்க வழிபாடுகள் அதுல வந்துருது. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த இன்னொரு தலைமை என்ன, ஆட்சி தலைவர், ஜனாதிபதி, ஜனத்துக்கு, ஜனங்களை வந்து வழி நடத்துறது, அவங்களை பாதுகாக்கிறது, அவங்களுடைய பொருளாதாரத்தை வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது, ரோடு போடுறது, அந்த மாதிரி வசதிகளை செய்யறது, வறுமையை நீக்கிறது, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறது, இது மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடிய எதிரிகள் காப்பாத்துறது, போர் செய்யறது, இப்படியான ஒரு தலைமை, ஒரு ஆட்சி தலைமை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. இந்த தலைமைக்காக வேண்டியும் ரசூலுல்லாஹ்விடத்தில் பைய செஞ்சிருக்காங்க, நீங்க தான் எங்களுக்கு தலைவர், உங்க தலைமையின் கீழே நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற பைய செஞ்சிருக்கிறாங்க. இந்த பையத்து ரசூலுக்காக செய்த பையத்து அல்ல, தலைவர் என்ற முறையில வணக்க வழிபாடுகளை தவிர்த்துட்டு உங்களை எங்களுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உறுதிமொழி கொடுக்கிறதுக்கு பாருங்க, இந்த மாதிரியான பையத்து வந்து அபூபக்கரிடத்தில் செய்யப்பட்டுச்சு, உமரிடத்தில் செய்யப்பட்டுச்சு, உஸ்மானிடம் செய்யப்பட்டுச்சு, அலியிடம் செய்யப்பட்டுச்சு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட செய்யப்பட்டுச்சு, முஆவியாவிடம் செய்யப்பட்டுச்சு, யசீதிடத்தில் செய்யப்பட்டுச்சு, அப்துல் மலிக்கிட்ட, மர்வான்ட செய்யப்பட்டுச்சு, ஒவ்வொரு ஜுபைர்கிட்ட செய்யப்பட்டுச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துல செய்யப்பட்டுச்சு செய்யப்பட்டுச்சு. இது ஆன்மீக நிலைக்காக செய்யப்பட்டது அல்ல, ஒரு தலைவர் என்ற முறையில் செய்யப்பட்டது இந்த பையத். இது இப்ப செய்யலாமா, அடுத்து சந்தேகம் வருதுல, அந்த பையத்து தான் இல்ல, வணக்க வழிபாடு அதை ஒழுங்கா நான் செய்வேன், நான் ஒழுங்கா நடந்து கொள்வேன், நடந்து கொள்வேன் நல்ல இடத்து சொல்லிட்டு போ, நீ ஒழுங்கா நடந்து கொள்வேன், சுத்தமா நான் இருப்பேன், நான் திருட மாட்டேன், கொல்ல மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், பிராடு பண்ண மாட்டேன், இதை போய் எந்த மனுஷன் சொன்னாலும் சரி, சொல்லணும்னு கேட்டாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போயிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன், சமூக பாதுகாப்புக்காக வேண்டி
இஸ்லாமிய சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படிங்கிற பையத்தை செய்யலாமா? அது ரசூலுல்லாஹிக்கு மட்டும் ஹாசா இல்ல, அவர்களுக்கும் பிரத்யேகமானதா இல்ல, அது கியாம நாள் வரைக்கும் உள்ளது. ஆனால் அதையும் தப்பா புரிஞ்சிருக்கிறோம், அதையும் நம்ம நினைஞ்சிட்டோம் தப்பா புரிஞ்சிட்டோம். அதை பாருங்களேன், அதாவது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒருவர் பையத்து செய்யறதா இருந்தா அவர் வந்து பையத்து இமாம் இடத்துல தான் செய்யணும். இமாம் இடத்தில் செய்யணும். இமாம் யாரு? அமீருல் முமினீன். இமாம் என்றால் யாரு? அமீருல் முமின் என்று சொன்னா டோட்டல் சமுதாயத்துக்கும் இமாம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹிக்கு விளக்கம் சொல்றாங்க, இமாம் என்று சொன்னால் யுத்தகாமின் வராயிகி, அவரை முன்னால் நிறுத்தி அவரை வைத்து நம்மை காத்துக் கொள்ளப்படும், அவரை முன்னால் நிறுத்தி களத்திலே இறக்கி வைக்கப்படும், போர் செய்யப்படும், அவர் மூலமாக அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நிலைநாட்டப்படும், அவர் தான் இமாம். அப்ப யாரிடத்தில் அந்த பையத்து செய்யணும் என்று கேட்டா, ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமையும் பொழுது அந்த ஆட்சிக்கு தலைவராக பெரிய தகுதியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு மக்களை எல்லாம் ஒன்று தட்டக்கூடிய ஒரு தலைமை உண்டாகுமே ஆனால், அந்த தலைவன்கிட்ட எவ்வளவு மோசமான செயல்பாடு இருந்தாலும் சரி, அந்த யூனிட்டை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நீ கட்டுப்பட்டு தான் தீரணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை சொல்லும் போது பாருங்க, அபுதாபுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் பாயா இமாமன், இந்த பையத்து வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் நீங்க பாருங்க, பையத்து எப்படி ஆச்சுன்னு சொன்னா, தப்லீக்னு ஒரு குரூப், பையத்துங்கிறது எதுக்கு உண்டாக்கப்படுச்சுனாங்க, சமுதாயம் முழுசையும் ஒரு பட்சத்தில் கொண்டு வர்றதுக்கு. இப்ப பையத்து எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டா, சமுதாயத்தை எத்தனை கூறா பிரிக்க முடியுமோ அத்தனை கூறா பிரிக்கிறது. அவர் அவர் ஒரு குரூப் வச்சுக்கிறாரு, தப்லீக்கு அவர் ஒரு தலைவர் பையத்து, அது ஒரு தனி ஜமாத்து. அது மாதிரி வந்து தௌஹீத் அவர் ஒரு தலைவர் பையத்து, பையத்து பண்ணிட்டாருன்னு சொன்னா அது ஒரு அவர் சொல்லலாம் கேட்டு நடக்கக்கூடியது, அப்படி ஒரு ஜமாத்து. இப்படியாக ஒரு ஜமாத்து, இஸ்லாமிய தௌஹீத் ஜமாத்து, அனைத்து தௌஹீத் ஜமாத்து கூட்டமைப்பு, ஜேஏகேஎச், முஸ்லீம் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சுக்கிருவோம். இது பையத்தா நீங்க ஆக்குனீங்கன்னா, பையத்துன்னு ஆக்கி கொண்டு வந்துட்டீங்கன்னா, இது என்னத்தை உண்டாக்கும், இன்னும் அதிகமா துண்டுகளை உண்டாக்கும். இஸ்லாம் அதை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா, யூனிட் கெடுத்துறாது. ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தா அவன்கிட்ட பையத்து பண்ண பிறகு சவுக்கு எடுத்து ஒன்றுபடுத்திடும் அமைச்சர்களை. ஒரு அதிகாரம் இருந்துச்சு, பவர் இருந்துச்சு, அவங்க கிட்ட ஒன்றுபடலன்னு சொன்னா மத்தவன் என்ன செய்வான், ரெண்டு இழுப்பு என்னடா என்னடா தண்ணி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அப்ப அவனாலதான் சமுதாயத்தை ஒன்றுபடுத்த முடியும், பவர் இல்லாத ஒருத்தனால ஒன்றுபடுத்த முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலைவர்களுக்கு பையத் செய்ய சொன்னது ஆட்சி அதிகாரம் இருப்பவர்கள்ட்ட பையத் செய்வதைத்தான் சொன்னார்களே தவிர, நம்ம நம்ம ஆளுக்கு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு சமுதாயத்தை இன்னும் பல துண்டுகளாக பிரிக்கிறது சொன்னார்கள் இல்ல, இதை நானா சொல்லல, அதற்குரிய சான்றுகளை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் பாய இமாமன், யார் ஒருத்தர் வந்து ஒரு இமாம் இடத்தில் பையத் செய்கிறாரோ, இமாமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அல் இமாமு ஜுன்னத்துன், ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், இமாம் என்பவர் கேடயமாக முதலில் வந்து நிற்க வேண்டும். இமாமுக்கு அல இலக்கணம் என்ன, பின்னாடி நிற்கிறவர் இமாமி இல்ல, ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறவர் இமாமி இல்ல, தலைமறைவா நிற்கிறவர் இமாமி இல்ல, யாரு முன்னாடி வந்து நிற்கிறாரோ அவர் தான் இமாம். நான் தான் ஆளு அப்படின்னு வரணும், நான் தான் ஆளுன்னு முன்னாடி வராத ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் உண்டாக்கவே இல்லை. அப்படி உண்டாக்கினால் சமுதாயத்தை அவங்க காப்பாற்ற மாட்டாங்க கண்டிப்பா, பிரச்சனை வரும்போது ஓடித்தான் ஒழிவார்கள். ஏன்னா ஓடி ஒழிவதற்கே பயிற்சி கொடுக்கப்பட்டு தலைமையில் இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் வரும். குடிகாரன் என்று சமுதாயத்தை காப்பாற்ற அளவுக்கு கூட இந்த தலைமறைவு கூட்டங்களால் காப்பாற்ற முடியாது. இஹ்வான்கள் தோத்து போனாங்க, ஹமாஸ் நிக்குது, இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம். இஹ்வான்களுடைய தன்மை என்ன, இந்த எஸ்கேப் எஸ்கேபிசம் சூபியாக்கள் மாதிரி. ஹமாசுடைய தன்மை என்ன, நிப்ப நான் தான் பின்னட செய்யறேன் அப்படிங்கணும். நான் தான் ஆளுன்னு சொல்றதுக்கு மன துணிமை எவனுக்கு கொடுக்கிறோமோ அவன் வந்து பேஸ் பண்ணுவான், நான் தான் பின்னட செய்ய போறேன் நான் தான் அப்படிங்கும் என்ன செய்ய, அவனுக்கு தாங்கக்கூடிய வலிமை மன வலிமை வரும். உடல் பயிற்சி ஒருத்தனை வந்து ஒரு போராளி ஆக்கிருமா, உடற்பயிற்சி ஒரு சமுதாயத்தினுடைய காவலனா மாத்துமா? முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, விளைவுகளை பற்றி நான் பயப்பட மாட்டேன், எவனுக்கு நஞ்ச மாட்டேன் நான் தான் அப்படின்னு வெளியே வந்து வைக்கணும். ரசூலுல்லா சொல்றாங்க, இமாம் என்பவன் யார், பையத்து செய்யணும் இமாம் இடத்துல. இமாம் யார்னு கேட்டா முதல் தகுதி, அல் இமாமு ஜுன்னத்துன், இமாம் என்பவன் கேடயம், கேடயம் முந்திதான் நிற்கும். கேடயம் என்ன செய்யும், கேடயத்துக்கு பிந்தி நம்ம நிற்போம். கேடயம் என்னன்னு உங்களுக்கு, அந்த காலத்தில் போர் செய்யும் போது ஒரு கையில் வாள் வச்சிருப்பாங்க, வாளி குத்துறதுக்கு உள்ளது. கேடயங்கிறது என்ன இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், சட்டி மாதிரி இருக்கும்,
தட்டு மாதிரி இருக்கும், எதிரி குத்த வரும்போது அதை தடுத்துக்கிறோம், நம்ம மேல குத்தம் அப்படி அப்படி அதுல கொத்துப்படும், சத்தி மாதிரி அகலமா இருக்கும், கைப்பிடி இருக்கும், அதுக்கு தான் கேடம் தெரியும், அதான் முதல் இருக்கும். அப்ப இமாம் இது நான் சொல்லல, ரசூலுல்லா பையத்து செய்ய சொல்றாங்க இமாம் இடத்துல, இமாம் யாரா இருக்கணும்னு கேட்டா இமாம் என்பவர் வந்து இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, மிச்சம் இருந்தால் தொடர்ச்சி இருக்குது, மிச்சம் இருந்துச்சுன்னா முழுசா ஆய்வு பண்ணி ஆகணும், தொழுகைக்கு பிறகா தொடர்ந்துருவோம். அப்ப இமாம் என்பவர் வந்து ஒரு கேடயமாக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, அதோட சொல்லல யுத்தகா மின் வராயி, அவருக்கு பின்னால் நின்று நம்மை காத்துக் கொள்ள வேண்டும், அவர் நிக்கணுமா ரசூலுல்லா சொல்றாங்க இமாம் யாரா இருக்கேன்னு, நான் தான் கேடயமா நிக்கணும், அவரை முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி நம்மளை காத்துக்கணும், அவர் நின்று தடுக்கணும் எல்லாத்தையும். ரசூலுல்லா இப்படி இல்லாத ஒரு தலைமை இஸ்லாத்த கிடையாது, இஸ்லாத்துல நான் தான் என்று சொல்லாமல் முன்னாடி வராமல் விளைவுகளை முதலில் சந்திக்காமல் இருக்கக்கூடிய தலைமையை, கோழைத்தனமான தலைமையை இஸ்லாம் உண்டாக்குனது என்பதற்கு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸும் காட்ட முடியாது. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரே ஒரு தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், அசரத்து வஸ்ராங்கிற சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், அதுல ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்படி இருந்துச்சு என்று காட்ட முடியாது. அப்ப என்ன இஸ்லாமிய தலைமை இமாம் என்பவரு, நான் தான் வரணும் என்னவா இருந்தாலும் சரி. அப்ப இது இல்லாமல் உருவாக்கக்கூடியவதெல்லாம் அது என்ன தண்ணி வந்து கராத்தே குங்குலேருந்து களறி வரைக்கும் போனாலும் சரிதான் கோழைத்தனத்தை உண்டாக்கும், அவன் பயப்படுத்த உண்டாக்கிறான்ல, ஒளிஞ்சுக்க பயந்து ஓடிடு, இது இதுதான் வேலை செய்யுமே தவிர, நான் இப்ப சட்டை நிமித்தம் ஒரு வேலை அவனுக்கு தெரிய வேண்டியது இல்ல, நான் தாண்டா இவன் இருக்கிற வீரம் யாருக்கு இருக்காது, ஆயிரம் வித்த கத்தவன் இருக்காது, இஸ்லாம் உண்டாக்கலாம், கோழைத்தனமான ஒரு அமைப்பை இஸ்லாம் விரும்பவே இல்லை. அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக களத்தில் இறங்கி அர்ப்பணிக்க கூடியவர்களா இருந்தால் இப்படி வரணும் முதல்ல, என்ன செய்ய போறேன் சரியான முறை, அப்படி அது மட்டும் பத்தாவது பையத்துக்கு இருக்குது, நான் ஒரு தகுதியும் முதல்ல சொல்றேன், ஒரு தகுதி மட்டும் இது ஒரு பையத்தை பண்ணிடாதே நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் தகுதி என்னன்னு கேட்டா அவர் இமாமாக இருக்க வேண்டும், இமாமுக்கு ரசூலுல்லா சொன்ன தகுதி என்னன்னு கேட்டா ஜுன்னத்துன் கேடயம் யுத்த காமின் வராயி, அவரை முன்னே நிறுத்தி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும், அவர் முத நிக்கணும் பின்னாடி நிக்கணும். சரி, அப்படி செய்துவிட்டு மம்பாய இமாமன் அபுதாவுதுல 1826 ஹதீஸ், யாரு ஒருத்தர் இமாம் இடத்துல பையத்து செய்து சபகத்தை எதுகி அவருடைய கையை அடித்து உறுதிமொழி கொடுக்கிறாரோ, சமரத்து கல்விக்கு உளப்பூர்வமாக அடிச்சு கொடுக்கிறாரோ, அளவுக்கு அவருக்கு கட்டுப்படட்டும், தலைவர் ஏத்துக்கிட்டார வாண்டா வரணும் உத்தரவு போருக்கு, மார்க் விஷயத்துக்கு செஞ்சு கொடுத்துடக்கூடாது, அந்த அந்த இமாமிட்ட போயிட்டு அஞ்சு தொழு வேண்டு கொடுத்துடக்கூடாது, அவர்கிட்ட கொடுக்கறது என்ன, நீ தலைமை தாங்கி படை தளபதியா முன்னாடி போனா உனக்கு பின்னாடி நான் வர்றேன்னு செய்யணும் இமாமிடத்துல. சரி, இன்னொன்னு பாருங்க, இந்த இமாமுக்கு அர்த்தம் என்னங்கிறது, அவருக்கு போட்டியாக இன்னொரு தலைவர் வந்தாரையானால் பொலரிபு ரகபத்தல் ஆகர், இன்னொருத்தர் வர்றாருல அவர் தலையை எடுத்துருங்க. அப்ப ரசூலுல்லா சொன்ன தலைமை எது, எது என்ன தலைமை வழங்குதா, யூனிட் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பெல்ட் அதிகாரம் வச்சிருந்து பவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்கும் பொழுது ஆட்சியை குலைக்கிறதுக்கு இன்னொருத்த வந்து ரெண்டு ஆட்சியாக பார்த்தான்னு சொன்ன அவனை பண்ணிருங்க. அதுக்குத்தான் ஹுசைனை வந்து கர்பலாவுல எசீது பண்ணா கூட அது இஸ்லாமிய பாரணி குற்றம் சொல்ல முடியாது, அவர் தலைமையில சமுதாயம் கூட ஒன்று திரண்டு இருக்குது, இவர் 60 பேர் போய் திரட்டிட்டு போறார், 60 பேர் எதிர்க்கிறார் ஒரு ஆட்சியை, ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் படி பார்த்தா இவர் செஞ்சு தப்பு தான், ஹுசைனுடைய கர்பலாவுடைய இதுல நீ கேட்டிருப்பீங்க, கர்பலான்னு தனி கசட்டே இருக்குது, அதனாலதான் வந்து அந்த மக்கள் அன்னைக்கு ஆதரிக்கல, இப்னு அப்பாஸ் ஆதரிக்க மாட்டேன்டாரு, இப்னு அப்பாஸ் எசீத் ஆதரிச்சாரு தவிர ஹுசைன் ஆதரிக்கல, இப்னு உமர் ஆதரிக்கல, நீ நல்ல ஆளுங்கிறது வேற, நீ செய்யற காரியம் சரியில்லை, ரசூலுல்லா சொன்னது மாத்தம், ஒரு தலைமையில சமுதாயம் பூரா ஒன்னா பெல்ட்டா கிடக்குது, நீ நல்லவன் கெட்டவன் பார்க்க கூடாது, இப்ப அதன் கீழே எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்குது, அதை உடைக்கிறதுக்கு நீ 10 பேர் கிளப்பிட்டு வரியா, ரெண்டாக்கிறான் பாக்கிற ரெண்டு நாடாக பாக்குறியா, அப்படிங்கறதுனால எல்லா சகாபாக்கள் இவர்கிட்ட பயிர் பண்றாங்க, யார்ட்ட இவர்த்த குடும்பத்தார் மட்டும்தான், குடும்பத்தார்ல பச்சனம் பிள்ளை பொம்பளை பிள்ளை எதிர்ப்பிட்டு போயிட்டாரு, பச்சன குழந்தைகள் வரைக்கும் 6 குழந்தை கை குழந்தை, அந்த குழந்தையோட தான் போய் போருக்கு போனார் ஜெயினுல்லாஹி என் பேரு, அவர் அந்த குழந்தையோட அந்த குழந்தை மிச்சமா போச்சு, ஒரு குழந்தையை தவிர யாரும் மிச்சமா போகல, எல்லாத்தையும் பலி கொடுத்தார். அப்ப இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா,
அப்ப இமாம் என்கிறவர் வந்து பவர் உள்ளவராக இருக்கணும் என்று யார் சொல்றா? அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது அறிவிக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்க, இதுல பாருங்க, அப்துல் மலிக் இருக்கார்ல இப்னு மர்வான், அவர் கையில அதிகாரம் வருது. அவர் கையில அதிகாரம் வரும் பொழுது அந்த காலத்துல வந்து அப்துல்லாஹி இப்னு உமர், தெரியுமா உங்களுக்கு அப்துல்லாஹி இப்னு உமர் யாரு? மிகச்சிறந்த சஹாபி, சஹாபாக்கள் மிகச்சிறந்தவர்கள் ஒரு பட்டியல் போட்டோம் சொன்னா இந்த அசரத்துல் முபஸ்ஸராவுக்கு அடுத்தபடியா வந்து நிக்கிறதுல இவர் வந்து நிப்பார். எந்த அளவுக்கு நிப்பாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றதுல இந்த மனுஷன் ஒரு தனி ஒரு கேரக்டர், ஒரு பெரிய ஒரு இலக்கணத்தை உண்டாக்குனவர். உமருடைய மகன்க எப்படிப்பட்டவர் இவர்? ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல ஒண்ணு போறாங்க, இதை பின்பற்றணுமா? ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஒண்ணுக்கு போனா நம்ம அங்க ஒண்ணு போகணுமா? இவர் செய்வார் அப்படி. அப்துல்லாஹி இப்னு உமர் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒண்ணுக்கு போனாங்க, ஒண்ணுக்கு வராட்டம் உட்கார்ந்து அப்படி. இது மார்க்கத்தில் இல்ல, ஆனா ரசூலுல்லாஹ் அவ்வளவு முகமத் ஒண்ணுக்கு வர இயற்கையா உள்ளதுங்க. இவர் என்ன செய்வார்னா, ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல படுத்துங்கன்னா அளவு தூங்குவாரு. ஒரு பிரயாணம் பண்ணி போனாங்கன்னா தேவையே இருக்காது, இந்த இடத்துல பத்து நிமிஷம் ரசூலுல்லாஹ் நின்றாங்க நிப்பாரு. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய உலக விஷயங்களையும் பின்பற்றின ஒரு சஹாபி இருக்கிறார்னு கேட்டா இவர் மட்டும்தான். இவ்வளவு உமரை தவிர யாரும் கிடையாது. அவர் மகன்கிட்ட கூட ரசூலுல்லாஹ் மீறினதுக்கான மூத்த வரையும் பேசவே இல்லை. பெண்களை தடுப்போன்னு சொன்னார்ல, பள்ளிவாசலுக்கு வர்றத தடுப்போம்னு இவர் மகன் சொன்னார், பேச மாட்டேன்னு சாவரையும் பேச மாட்டேன்ட்டார். அப்படி ஒரு முகபத்து உள்ளவர். அப்ப அன்னைக்கு வாழ்ந்தவர்கள் இவர் தான் சிறந்தவர். இவர் அப்துல் மலிக்கிட்ட போய் செய்ய யார் யாத்தை செய்யணும் தகுதின்னு பார்த்தா, தகுதி சிறப்புன்னு பார்த்தா யாத்தை போய் செய்யணும்? அப்துல்லாஹி இப்னு உமர்கிட்ட போய் தான் எல்லாரும் செய்யணும். ஆனால் மக்கள் எல்லாம் அவற்றை செஞ்சுட்டாங்க. மக்கள் எல்லாம் வந்து நல்லவங்க பார்த்துலாம் ஒண்ணு தரலாது. அல்ல, எவனோ ஒருத்தன் தலைமையில ஒரு திட்டம் உண்டாக்கிடுவான். நம்ம திட்டமிட்டுலாம் நடக்காது. ஏதோ ஒரு ஆள் தலைமையில சமுதாயத்தை கூட ஒண்ணு தட்டிப்படுவான். அல்ல, அந்த நேரத்தில் பத்து பேர் இருந்துகிட்டு பெரிய நியாயம் பேசி கொலை விட்டு போயிடக்கூடாது. எஸ்சி தலைமையில் அல்ல ஒன்றாக்கலையா? எஸ்சி தலைமையில் ஒன்றாக்குனால அல்ல, அதை விட சிறந்த பிறந்த பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் இருந்தாங்க. அதுக்காக எசிதை இவங்க சொல்ற அளவுக்கு மோசம் சொல்லி இயலாது. அதே நேரத்தில் எசிதை விட சிறந்தவர்கள் இருந்தாங்க அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில். ஆனா எசிதின் கீழே தான் அவங்க சமுதாயம் திரண்டுச்சு. அப்படி ஒண்ணு திரண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு உமர் என்ன பண்றாரு? அவருக்கு கடிதம் எழுதுறாரு அப்துல் மலிக், உன் தலைமையின் கீழ் மக்கள் திரண்டு விட்டார்கள். அப்ப நான் மட்டும் தனியா இருந்துகிட்டு நான் வாதம் பேசிக்க தயாரா இல்ல, நானும் என்னுடைய மக்களும் உன்னிடத்துல பையத்து செய்கிறோம். கடிதம் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? கத்தப இலை அப்துல்லாஹி இப்னு அம்ரு. எப்படி எழுதுறாருன்னா, அமீரில் முமினின் இலா அப்துல் மலிக்கு, இலா அப்துல்லாஹி அப்துல் மலிக்கு அமீரில் முமினின், அமீரில் முமினாக இருக்கக்கூடிய அப்துல் மலிக்கு நான் வந்து கடிதம் எழுதுகிறேன். இன்னி உகிரு பிஸ்ஸம்இ வத்தாஆ, நான் வந்து செவியேற்று தலைவர் என்ற முறையில் உங்கள் கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன். யாரு கட்டுப்படுவேன்? அப்துல்லாஹி அப்துல் மலிக்கு அமீரில் முமினின், அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கக்கூடிய அப்துல் மலிக்கான அமீரில் முமினா இருக்கக்கூடிய உங்களை கட்டுப்படுவேன். அலா சுன்னத்தில்லாஹி ஓ சுன்னத்தி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை படி எதுல கட்டுப்பட சொல்லியிருக்கிறாங்களோ அதுல நான் கட்டுப்படுவேன். நான் மாத்திரம் கட்டு ஃபீமஸ்த தாத்து, முடியுமான விஷயங்களை எது இயலுமோ அதுல நான் கட்டுப்படுவேன். அப்படி இன்ன பணிய என்னுடைய மக்களும் கதா கருப்பு இதாலிக்க பையத்து பண்றாரு. அப்ப பையத்துங்கிறது யார்கிட்ட செய்யணும்? ஒரு அமீரல் முமீன் என்ற நிலைக்கு வந்தவர்கிட்ட செய்யறது. அமீர் அந்த வாசனை ஒரு முமீன்களுக்கு எல்லாம் தலைவர்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தலைவர் ஆயிரணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி உண்டாகும் பொழுதுதான் பைய செய்தார்களே தவிர எப்படி செய்யல? குழு குழுவா செய்யல. இன்னும் சொல்றேன் கேளுங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு என்ன ஏற்படுது? ரெண்டு குருபா பிரியுது. பிரியுதா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே யார் அமீரா வர்றதுங்கிறது வந்து உடனே முடிவுக்கு வரல. அன்சாரிகள் சொல்றாங்க, அமீர் பதவி எங்களுக்கு வரணும். அமீர்னா அந்த அதிகார பதவி, தலைவர் ஜனாதிபதி பதவி. முஹாஜிர்கள் சொல்றாங்க எங்களுக்கு வரணும். ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருந்துச்சு. முஹாஜிர்கள் அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாங்க. ஆரம்பத்தில் வந்தாங்க இஸ்லாத்துல வருவதற்காக ஊடு வாச சொத்து சொகத்தெல்லாம் இழக்கிறதுங்கிற சின்ன விஷயம் இல்ல. அதை சொல்லி அவங்க கேட்கிறாங்க அந்த பதவியை. அன்சாரிகள் என்ன கேட்கிறாங்க? அட, நீங்க வீசுனகையும் வெறுங்கையுமா வந்தீங்க? நாங்க தானே சோறு கொடுத்தோம், பாதி இடத்தை கொடுத்தோம், பாதி சொத்தை கொடுத்தோம், பாதி தோட்டத்தை கொடுத்தோம். ரெண்டு பொண்டாட்டி இருந்தா ஒரு பொண்டாட்டி தலாக்கு சொல்லி உன கல்யாணம் பண்ணி தந்தோம். பெண்கள் பற்றாக்க திரும்ப ஆம்பளையா வந்து நுழைஞ்சாங்கன்னா பெண்களுக்கு தட்டுப்பாடு வந்துடும்ல, அப்புறம் விபச்சாரம் நடந்துடக்கூடாதுல. அதுக்கான விவாகரத்து பண்ணி அந்த ஒரு சேஃப்டியை நாங்க பண்ணி வச்சோம். இப்படி எல்லாம் பண்ணி அரவணைக்கலன்னா ஒரு ஆட்சி உண்டாயிருக்குமா? அதனால எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பனு சாயிதாவுடைய அந்த முற்றத்தில் கூடி அன்சாரிகள் எல்லாம் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா,
மின்னா அமீரும் மின்கும் அமீர், எங்கள்ல ஒரு அமீர் இருக்கட்டும் உங்கள்ல ஒரு அமீர் இருக்கட்டும் பேசி வருது. ஆனா யாரும் பய செய்யல, யாரும் பய செய்யவே இல்லை. எங்க என்ன நிலைமை நடக்குது, முகா நாட்டை ரெண்டா பிரிச்சுக்கிறோங்கிறாங்க. வேற என்ன அர்த்தம் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் வேணாம், நமக்குள்ள சண்டை சிக்க மாட்டேங்குது. அதனால நம்ம நாட்டை ரெண்டா பிரிச்சு எங்களுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறோம், உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறீங்க, ஆளுக்கு பாதியை நாட்டை வச்சுக்கிறோம் என்ற அளவுக்கு நாட்டை ரெண்டா பிரிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க.